இப்ப நம்ம ஊர்ல ஒரே ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் தான் இருக்கு. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு ஹை ஸ்கூல் கட்டணும். பாவம் பாலுத்தேவர் கஷ்டப்பட்டு பிஏ படிக்க வச்சார். பிஏ புண்ணாக்கு பிஏ, இது குறுகட்டி அலைஞ்சிட்டு இருக்கு. அவன் அவனுக்கு கருக்கல்லையும் விடியல்லையும் தலைக்கு மேல பொழப்ப பத்தி ஆயிரம் கவலை இருக்கு. இவன் என்னடானா பள்ளிக்கூடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். சங்கரபாண்டி, பஞ்சாயத்துல ஏதாவது பொது விஷயமா இருந்தா சொல்லக்கூடாது. பள்ளிக்கூடம் கட்டுறது பொது விஷயம் தானே. இந்த ஆசாரிக்கு வேற வேலை இல்ல. பள்ளிக்கூடம் கட்டினா போர்டு பெஞ்ச் எல்லாம் செய்யலாம்ல, அதான் இவனை தூண்டி விட்டுருக்கான் நினைக்கிறேன். யாரு பஞ்சாயத்துல ஆசாரிக்கு சார் பேசிட்டு போர்டு பெஞ்ச் செய்யறதுக்கு நீ ஆசாரி இல்லையா, தூண்டி விட்டுருவேன் நினைக்கிறேன். ஆசாரி நான் தூண்டி விட்டதா நீ நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், எரியற விளக்க அணைச்சிட்டு என்ன தேடுற கூட்டம் தானே, அப்படிதான் பேச நினைக்கிறேன். அப்ப நாங்க இன்னைக்கு சினிமாக்கு போகணும்னு அவசியமே இல்ல. என்னமா நடந்துட்டு இருக்கு பாத்தேலா, உன் தேவமுத்திய காட்டிட்டு இல்ல. யோ, உனக்கு அவனுக்கு வரமுன்னா விவகாரத்தை பத்தி பேசியா? என்ன அனாவசியமா தேவமுத்திய பத்தி ஜாதி பத்தி பேசுறது? யோ, நீ என்ன சொன்னாலும் சும்மா கேட்டு கம்மன் கிடக்க, நாங்க ஒண்ணு நட்டம் செத்து போட அக்ரகாரத்தை ஆளு இல்லையா? நாங்க பாட்டுக்கு சிவனே உட்கார்ந்துட்டு இருக்கோம், எதுக்காக அனாவசியமா எங்க ஜாதியை பிடிச்சி இருக்கிறேன்? எங்களுக்கு சங்கல்லாம் இருக்கு தெரியுமோன்னு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு சேரி ஜனங்கள்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன ஐயர் அதிகமா பேசுறீரு, சேரி ஜனங்க அவ்வளவு கேரளம் போட்டோம். அந்த காலத்துல வட்டிக்கு துட்டு கொடுத்து வெத்து பேப்பர்ல வரல போச்சு அடிமை விட்டான செட்டி. நம்ம பார்த்து செட்டிங்களாவே, நீங்க என்ன பேசினாலும் கேட்டு சிரிக்கிறதுக்கு நாங்க பெட்டி கடை வச்சு கொள்ள இருக்கிற நாடகம் நினைக்கியா? வட்டிக்கு பண்றவ வியாபாரம் பண்றவ நம்மளை பார்த்து நாடகம் சொல்ல கட்டு போயிருக்கிறதுக்கு நாம என்ன கண்ணட்டா? என்ன கண்ணட்டுங்கிற, இந்த ஊர்ல எல்லாமே கை நாட்டுக்க. இந்த கன்வெர்ட் வந்ததுக்கு முன்னாலதான் உங்களுக்கு ஆண்டாவனாவே தெரியும். இதுக்கு முன்னால உப்பு புடி மிளகா எல்லாம் எப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க? வெறும் நெல்லுக்கு தானே. இந்த கன்வெர்ட் வந்து கணக்கு சொல்லி கொடுத்ததுக்கு பின்னாலதான் காசு விக்க ஆரம்பிச்சீங்க. ஞாபகம் வச்சுக்கிறேன்.